கரெக்ட் இருந்தா ஓகே. நினைக்கும் பொழுது கோபத்தை என்னப்படையும் வேதனையும் நம்ம ஏதோ ஒரு வகையில ரினியூவல் பண்ணுவோம். நேச்சுரலா நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே எதுனாலுமே போயிடும். அது அது எதுனாங்க ஒண்ணுமே கிடையாது. சைக்கலாஜிக்கல்ங்கிறது வந்து பெரும்பாலும் யாரும் எழுதுறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதிடுறீங்க. அழிச்சு எழுதணும்னு அவசியமே இல்லை, அழிஞ்சுகிட்டே தான் இருக்கும். அது அதே மாதிரி அழிஞ்சுகிட்டே தான் இருக்கும். அது மாறிட்டே அதுனாலே நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம நம்முடைய எப்படி அதுல இருக்குன்னு தான் இருக்கும். அதை வந்து அதை ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அது ஒருத்தர் வந்து கோவப்படும் பொழுது நம்ம பகுதியில் ஒரு நியாயம் இருக்கும். நம்ம பகுதியில் இருக்கிற நியாயத்தை நம்ம எடுத்து இது பண்ணி ஆகும் பொழுது அதை ரினியூவல் பண்ணிடுறேன். அது ஒரு வழியே போகும்போது என்ன சொன்னா கேப் போறோம். அந்த கேப்பை தாண்டின பிறகு ஒரு ரெண்டு ரூபா கடந்து பழையபடி கொஞ்சம் சைடுக்கு போன உடனே என்ன அந்த தெருல நிறைய நாய்கள் இருக்கும், இதை பிடிச்சிருக்கோம். நாய வர வேண்டாம் வர உடனே விரட்டினா இது ஓடமாட்டேன். நாயும் கூட அந்த பயம் வந்து ஹிட்லாம். அதை விட்டுட்டு நம்ம அடுத்த அப்புறம் அதை என்ன பண்ணணும்ங்கறது நம்ம கவனம் வரும்பொழுது அதுக்கும் நம்மளால சாத்தியம் இருக்கு. ஒரு நாய் சாத்தியம் இருக்கு, நமக்கும் சாத்தியம். நம்ம என்ன பண்ணணும்ங்கிறது நமக்கு தேவையிருந்தா அடுத்த சூழ்நிலை நம்ம எப்படி எதிர்கொள்றது என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த எமோஷன் நம்மகிட்ட இருந்தே வந்து எமோஷனை பயன்படுத்தி நாம செய்ய வேண்டியது செஞ்சிடலாம். அது கோபம்ங்கிறது ஒரே எமோஷன். நாய்க்கு வந்து பயம் வருது. அந்த பயத்தை பயன்படுத்தி அது இது பண்ணாச்சுன்னு சொல்லி சொன்னா என்னாகுன்னு சொல்லி சொன்னா அது தப்பி ஓடுறதுக்கு பாக்கும் அல்லது ஏதாவது ஒண்ணு பண்றதுக்காகவும் அப்படி இது அந்த பயத்துல இது உடனே தப்பி ஓடிச்சுன்னு சொன்னா என்னாகுன்னு சொல்லி சொன்னா அது உடனே வந்து கடிச்சிடும். இப்ப இது வந்து கொஞ்சம் டைம் கேப் பண்ண வேண்டியிருக்கு, சில ஸ்பேஸ கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் டைம் கடத்த வேண்டியிருக்கு, அப்ப சாமர்த்தியமா செயல்பட வேண்டியிருக்கு. ஆமா, அப்ப அது வந்து இதை கொஞ்சம் அதை சப்ரஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அதை ஆமா அதை கண்டுகிடாம விட்டுட்டு புதுசா ஒரு எமோஷனுக்கு வந்துருது. அதெல்லாம் சாத்தியமாகுது. அதனாலும் கூட அத மைண்ட் பண்ணாம செயல்படக்கூடிய ஆற்றல் நம்ம மனசுக்கு இருக்கு. இதை பயன்படுத்தி செயல்படலாம். சப்போஸ் வந்து அந்த கோபம் தான் கரெக்ட், எப்படி நம்ம மேல கோபப்படலாம்னு சொல்லி நம்ம அந்த கோபத்தை எடுத்து அவங்க மேல நம்ம திருப்பியும் காட்டலாம், இல்ல அதை நம்ம மைண்ட் பண்ணாம விட்டுறவும் செய்யலாம். இப்ப என்ன சொன்னா எல்லா எமோஷனுமே பண்படணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா எமோஷனும் வரும், அதை விட்டுட்டு நாம புதுசா எமோஷனை கிரியேட் பண்ணிடுவோம். வந்து ஒரு கால்ல வந்து எல்லா இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணி அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அதனால எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. எல்லா டாக்டர்ஸும் ஒரு 35 டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட என்ன செக் இது போகிறாள் எல்லாமே போயிட்டு வந்துட்டோம். ஆனா எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா என்னோட பிரச்சனைகள் கால்ல ரொம்ப இருந்துச்சு. அது மாதிரி ஒரு 3 இயர்ஸ் வந்து ரொம்ப சஃபர் பண்ண. அது வீக்குக்கு போய் என்னால தூக்கம் இல்ல, இப்ப சாப்பாடு இது பண்ண முடியாது. எவ்வளவு அல்டிமேட்டா நான் அவஸ்தப்படணுமோ அல்டிமேட்டா அவஸ்தப்பட்டேன். அப்புறம் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் வைஸ் எல்லா மெத்தடும் பார்த்தோம், டச் பண்ணவே முடியாது. யாரு கிட்ட வந்தாலே நான் பயந்து ஓடுவேன், அதாவது தள்ளிக்கிறேன், என்ன மோதிடுவாங்களோ. என்னோட ட்ரெஸ்ஸே எனக்கு வந்து எதிரியா இருக்கிற மாதிரி ஆச்சு. அதுவே எனக்கு ஒரு பெயின்ஃபுல் ஃபீல் அனுபவிச்சு. ஒரு டாக்டரா இருந்து நான் இவ்வளவு அனுபவிச்சேன். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து என்னன்னா இது மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் ஹோமம் பண்றது அதெல்லாமும் பண்ணி எல்லாம் யாரெல்லாம் கூட்டிட்டு வரணுமோ வந்து எல்லாம் சொல்றது எல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயாச்சு. ரிலேஷன்ஸ் எல்லாம் சொல்றது எல்லாரும் அந்த நிலைமைக்கு இருந்தேன். அதுவும் பண்ணினோம். அதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது என்னால ஒண்ணு ரொம்ப முடியல அப்படிங்கிற ஸ்டேஜ்லதான் தியானந்தர் அவர்கிட்டதான் ஒரு டாக்டர் என்ன ஹீலிங் அவரு கொடுத்த பிறகு படிப்படியா எனக்குள்ள என்னென்ன எனக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், உன்னை குணப்படுத்திக்கிற ஒரு சக்தி உனக்கிட்டே இருக்கு. அதை புரிய வச்சார் அவங்களோட மெடிடேஷன் மூலமா, டெக்னிக் மூலமா ஹீலிங் கொடுக்க கொடுக்க எனக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. 1 வீக்லயே நான் வந்து நல்ல நார்மலா நடக்க ஆரம்பிச்சு தனியா வீட்டுக்கே அங்கிருந்து பெங்களூர்ல இருந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சேன். என்ன சப்போர்ட்டே இல்லாம இருக்க முடியாது அப்படி ஒரு இதுல இருந்தேன். சோ அதுல இருந்து எனக்கு வந்து ஒரு நல்ல இது வந்து அப்ப படிப்படியா எல்லா இதுவும் தியான முகாம் எல்லாம் அட்டன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து அறிவுபூர்வம் எனக்கு வந்து அவரோட சத்தம் கேக்குறது அந்த இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்குள்ள ஒரு தெளிவு. என்னோட இதுல இருந்து விடுபட்டு அந்த பெயின்ல இருந்து நிறைய அதை ஹேண்டில் பண்ணி ரெகுலர் வாழ்க்கைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வாழ முடியுது. முன்ன வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அந்த பெயின் இரிட்டேட் ஆகும், யாரு பேசினாலும் அந்த மாதிரி அதெல்லாம் இல்லாம இப்ப ரொம்ப சர்வசாதாரணமா அந்த பெயினை வந்து நான் வந்து ஒரு இது பண்ணிக்கிறது இல்லை. நான் ரெகுலர் லைஃப் இப்ப வந்து நல்லாவே லீட் பண்ணினா கூட ஆனா அந்த பெயின் அப்படிங்கிற ஒரு இது வந்து என்னோட ஒரு பாயிண்ட்ல கால்ல இருந்துட்டே இருக்கு. அந்த பெயின்ங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் கால்ல வந்து இருந்துட்டே இருக்கு. அது ஆனா அது வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணல. நான் எல்லா ஒர்க்கும் பண்றேன், என்னோட கடமைகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்றேன். என்னோட பேஷண்ட்ஸா இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும், குழந்தைங்க பசங்களோட
கடமைகளும் இப்ப இப்ப பாப்பாவுக்குள்ள அலைன்ஸ் பாத்துட்டு இருக்கோம். அந்த இதுலயும் நான் இன்வால்வ் ஆகிறது, எந்த ஒரு இது இப்ப டிஸ்டர்பன்ஸ் இல்ல, யாரு மேலயும் எனக்கு எந்த ஒரு நெகவான அந்த இதெல்லாம் இப்ப எல்லாம் வர்றதே கிடையாது. இதையான உணர்ச்சிகள் எதுவுமே வர்றது இல்ல, யாரையும் நம்ம அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த பெயின் அப்படிங்கற இது இருக்கிறதுனால ஒரு 6 months ஒன்ஸ் என்னோட பாடியிலே அது வந்து அந்த பெயினோட இது உச்சத்துக்கு போனதுக்கு அது கிளியர் ஆகுதா, அதுக்கான சிம்டம்ஸ் வெளியில வருதா அப்படிங்கறது எனக்கு தெரியல. என்னோட பாடியே ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் உள்ள ஹீட் வந்து அதோட வெளிப்பாடுகள் வெளியில வந்து வரும், ஒரு கோல்டாவோ இல்ல ஃபீவரிஷ்னஸ் அந்த மாதிரி. அது ஒரு 6 months ஒன்ஸ் வருது. அது வந்து இந்த பெயின் அப்படிங்கறது வந்து எனக்குள்ள மெமரியில வந்து அது இருந்துட்டே இருக்கிறதுனால அது வருதா அப்படிங்கறது எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு இப்போ எனக்குள்ள இப்ப எனக்கு ஏற்பட்டது இது, நான் யாருக்கிட்டையும் இது பண்ணிக்க முடியாது, இந்த இதை கேட்கவும் முடியாது. ஒரு டாக்டரா இருந்துட்டு நான் வந்து டாக்டரா பேசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஆனா எனக்கு இது தோணுது எப்படின்னா, அந்த பெயின் பெயின் அப்படிங்கறத நம்ம தாண்டி நான் வேலைகள் எல்லாம் நல்லா செய்யறேன், எல்லாமே பண்றேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. ஆனா அந்த பெயின்ங்கிறது இருக்கிறதுனால எனக்குள்ள அன்கான்சியஸா என்னோட செல்லுல டெபாசிட் ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த 6 months ஒருக்கா இந்த மாதிரி உள்ள இன்டீரியர் அந்த இது நடக்குதா, அது நல்லதுக்காக நடக்குதா இல்ல, எனக்கு வந்து என்னோட இது வந்து இதை நோக்கி போகுதா, என்னோட பாடி சேஞ்ச்மெண்ட் நோக்கி போகுதா இல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நோக்கி போகுதா அப்படிங்கற அந்த இது வந்து எனக்கு ஒரு டவுட். ஆனா இது வந்த பிறகு நான் வந்து ஃப்ரெஷ் ஆயிடுறேன். சைக்கலாஜிக்கல் இதை மட்டும்தான் நான் பாத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் ரீசெண்டா வந்து கொஞ்சம் பாடியோடையும் சேர்த்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணாத வைத்தியமே கிடையாது. அப்ப பத்தியும் ஃபாலோ பண்ண பிறகு 10 வருஷம் இந்த ப்ராப்ளம் தானாவே போயிட்டு அதுக்கு திருப்பியே வரல, அந்த ப்ராப்ளமே வரல. இது அவங்களுக்கு வேலை செய்யுதுங்கிறது அப்படி நிறைய இதுகளை நானும் பாத்துட்டேன். இப்ப அது ப்ராசஸ் என்னன்னு சொல்லி சொன்னா காலில் காயம்படுது, ரத்தம் வருது, ப்ளீடிங் இருக்குல வந்து நல்லதான், வலி இல்லாம இருக்கிறது நல்லதான், இருந்தாதான் அது நார்மலா இருக்குன்னு இருக்கும். இப்ப இவ்வளவும் இருந்து அந்த இடத்துல வலியே இல்லைன்னா அது நார்மல் இல்லைன்னு இருக்கும். வலி இருக்கிறது தான் உண்மையிலே அங்க கியூர் பண்ற ஒரு ப்ராசஸ்லதான் வலி ஏற்படும். இப்ப நமக்கு வந்து கண்ணுக்கு முன்னால நமக்கு வந்து உறுப்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு சொல்லி அவ்வளவு வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியாது, வலியும் நமக்கு தருது. டீ வரும்போதும் வலி நமக்கு தருது. டீ எதுக்கு வருதுன்னா அந்த உள்ளுறுப்பு உள்ள எப்படி இந்த காயத்தை சரி பண்றதுக்கு வலி வந்திருக்கோ, அது மாதிரி உறுப்புல உள்ள ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு இந்த வலி வந்திருக்கு. நம்ம கண்ணுக்கு அந்த உள்ளுறுப்புல என்ன ப்ராப்ளம்னே நமக்கு தெரியல, வலி வந்து அதுல இருந்துதான் வருது, அது சம்மந்தப்பட்டுதான் வலி வருது. ப்ராப்ளம் வந்து வலி கிடையாது, உள்ளூர் அந்த வலிக்கு காரணமான ஏதோ ஒரு பிரச்சனை தான் உண்மையான பிரச்சனை. அதே மாதிரி என்னங்கன்னா இப்ப நம்ம வந்து உண்மையிலே அந்த வலி வந்து அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு தான் வந்திருக்கு. வலிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு டாக்டர் தான், அது வலியை குணப்படுத்துறதுக்கு ஒரு டாக்டர் வந்திருக்கிறாரு. இதே நம்ம ஒரு டாக்டரா நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அவருக்கு வந்து நம்ம விஷயம் இல்லை, ஒருத்தர் உதவி பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்றதுன்ற பார்த்து நமக்கு சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமா, அவரை வந்து நம்ம வரவேற்றுக்கிட்டா போதும் அவ்வளவா. இப்ப நமக்கு சொல்லி சொன்னா உண்மையிலே அந்த வலிக்கு காரணமா வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்ணுக்கு தெரியாம எஸ்லே தெரியாத ஒன்னு